மகனதை சீரியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நிவின் பயங்கர கோபமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் பேசின விது எல்லாமே வந்து நிவின் யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி அவர் பேசுறவரே கிடையாது, இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கோ, இல்லாமலாம் அவர் அப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. உடனே நிவின் வந்து முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு மேலேயும் வந்து நம்ம காலத்தை கடத்தக்கூடாது. காவேரி வேணும்னா என் மேலே கோபத்தில் வந்து யமுனா கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல, ஒருவேளை விஜய் வந்து காவேரியை விட்டுட்டா காவேரியோட லைஃப் வந்து என் கண்ணு முன்னாடி கெடுறத என்னால விரும்ப முடியாது, காவேரியோட மனசை மாத்தி கண்டிப்பா நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல யாருமே காவேரிய சந்தோஷமா வச்சுக்க முடியாத அளவுக்கு நான் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து முடிவு பண்றாங்க. முதல் கொஞ்ச நாள் வீட்டு பிடிப்போம், காவேரி கண்டிப்பா எனக்கானவ, அவளை நான் கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல வந்துட்டு இருக்காங்க, அப்ப ராகிணி நிவினை பார்த்துட்டு என்ன எப்ப பாரு வந்து லவ் ஃபெயிலியர் ஆட்டமே சுத்திட்டு இருக்க, அவ வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுடைய லைஃப்ல அவ அவ்வளவு சந்தோஷமா இருக்கா, ஆனா உன்னால சந்தோஷமா இருக்க முடியல, கடைசியில பாத்தியா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய லைஃப்ல நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன், ஆனா உன்னால அப்படி இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நிவினை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க ராகினி. அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க.